நம் பாரத நாட்டில் 14 பிரதமர்கள் ஆட்சி செய்திருக்காங்க. ஒருத்தருக்கு கூட தமிழ் உணர்வு இல்லை. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஒருத்தருக்கு தான் திருக்குறளை சொல்கிறாரு, தேவாரத்தை சொல்கிறாரு, ஆதீனங்கள் எல்லாரையும் கூட்டி வைத்து மிக அற்புதமான முறையிலே இந்த செங்கோல் கொடுத்தாங்க. என்னைய கிண்டி கிளங்கெடுத்துட்டானுங்க, நீ ஏன் யார் கொடுத்தேன்னு, நீ எப்படி கொடுக்கலாம் என கேட்டார்கள். நான் ஒன்னே உனக்கு தான் யார் கொடுத்தேன். எதுக்குன்னா கங்கையை தூய்மைப்படுத்தினார் நம்பர் 1, காசி விஸ்வநாதர் கோயிலை மீட்டார் 2, அயோத்தி ராமர் கோயிலை கட்ட முடியுமா ஏமாற்றுகிறார்கள், சும்மா சொல்கிறாங்க, ஓட்டு வாங்கிறதுக்காக சொல்கிறாங்கெல்லாம் பிதட்டி கொண்டு அலைந்தார்கள். இந்த கெட்டி முடித்து கும்பா குடமுழுக்கு நடத்த போகிறது. வெள்ளையன் நாட்டை விட்டு போயும் நான் அடிமை புத்தி நம்ம விட்டு போகலை. அந்த அவன் கட்டிய பார்லிமெண்ட்டில் தான் இருந்து கொண்டு இருந்தோம். வருஷம் சுதந்திர விழா கொண்டாடுறோம், ஆனால் அதை விட்டு நாம் நீங்களை. அண்ணன் நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தனியாக நமக்குன்னு ஒன்று வேணும், அது இருந்தால் தான் சுதந்திர உணர்வு வரும் என சொல்லி அழகான ஒரு பார்லிமெண்ட்டை ஏற்படுத்தி சுதந்திர தியாகிகள் தோன்றிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஆதீனங்களை எல்லாம் வரவழைத்து நல்லா மரியாதையெல்லாம் பண்ணார். அது மறக்கவே முடியாது. இன்னும் நான் கொடுத்தது ஏன் என கேட்கிறார்கள். நான் கொடுத்தது இலங்கை தமிழர்களை கொத்து கொத்தாக கழுத்தை நிறுத்தி கொன்றார்கள், பெண்களை கற்பழித்தார்கள். அது நடத்தியது காங்கிரஸ் அரசு. அப்போ வீடு இருந்தவர்கள் எத்தனை பேர், வாசல் இருந்தவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேருக்கும் வீடு கட்டி கொடுத்து அவ்வளோ பேருக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டிய பெருமை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நரேந்திர மோடிக்கு தான் உண்டு. அதனால தான் அவருக்கு ஒரு செங்கோலை கொடுத்தேன். அவர் நல்லா நீண்ட ஆயுளோடு வரணும், எல்லாம் தமிழ்நாட்டையும் பிடிக்கணும். அதுக்கு நீங்களெல்லாம் உத்வேகத்தோடு செயல்பட வேண்டும்.